கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நடிகருமான கமலஹாசன். ராமச்சந்திரா மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி தற்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தனது டுவிட்டர் பக்கத்தில் கமலஹாசன் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாகவும் தன்மேல் மாத்திரமல்ல பிறர் மேல் அக்கறையுள்ளவர்களும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் அனைவரையும் கமலஹாசன் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உடல் நோய் தடுப்பூசி உடனடியாக ஊழல் தடுப்பூசி அடுத்த மாதம் தயாராகி விடுங்கள் எனவும் கமலஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்திலிருந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு சார்பில் ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான பணியானது தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. நேற்று முதல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் கமலஹாசனுமான கமலஹாசன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்மேல் மாத்திரமல்ல பிறர் மேல் அக்கறையுள்ளவர்களும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் அனைவரையும் கமலஹாசன் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உடல் நோய் தடுப்பூசி உடனடியாகவும் ஊழல் நோய் தடுப்பூசி அடுத்த மாதம் எனவும் சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு ஒரு வாக்கியத்தையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் கமலஹாசன் பதிவிட்டிருக்கிறார். தயாராக இருங்கள் எனவும் தனது நிர்வாக கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் கமலஹாசன் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தடுப்பூசி பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்களாகவே கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியானது நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போன்று தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுகிறவர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக செலுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் கமலஹாசன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார். தடுப்பூசி தனக்கு மட்டுமல்லாமல் பிறரிடம் அக்கறை இருக்கக்கூடிய அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கமலஹாசன் வலியுறுத்தியிருக்கிறார்.